நான் ஆதித்தி 9ஆம் வகுப்பு இ பிரிவு இயல் 2-க்கான மாதிரி வினாத்தாளில் உள்ள உரைநடை வினாக்களுக்கு விடையளிக்க போகிறேன். சோழர் கால குமிழி தொம்பு குறிப்பு வரைக ஏரிகளில் கழிவுகள் அடைப்புகள் இல்லாமல் பாதுகாக்க சோழர் கால குமிழி தொம்பு பயன்படுத்தப்பட்டது. மழை காலங்களில் ஏரி நிரம்பும் போது நீந்துவதில் வல்லவரான ஒருவர் தண்ணீருக்குள் சென்று கழிமுகத்தை அடைத்து குமிழி தூம்பை மேலே தூக்குவார். இதில் 2 துளைகள் இருக்கும். ஒன்று மேலே இருக்கும் நீரோடி துளை, மற்றொன்று கீழே இருக்கும் சேரோடி துளை. நீரோடி துளையிலிருந்து நீர் வெளியேறும், சேரோடி துளையிலிருந்து சேர் வெளியேறும். இதனால் தூர்வார வேண்டிய அவசியம் அந்த காலத்தில் ஏரிகளுக்கு இல்லை. இரண்டாவதாக ஜான் பென்னிக்விக் குறிப்பு வரைக. முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக். இந்த ஆறு தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவுகிறது. இந்த அணையை கட்ட காரணம், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வைகை நிலப்பகுதி மக்கள் மழையின்றி பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டனர். அந்நேரம் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழை நீர் பெரியாற்றில் ஓடி கடலில் கலப்பதை கண்டார் பென்னிக்விக். வீணாக கடலில் கலப்பதை தடுக்கவே அணை கட்ட முடிவு செய்தார். அதற்காக நீதி ஒதுக்க ஆங்கிலேய ஆட்சி மறுத்த போதும் தன் சொத்துக்களை விற்று அணை கட்ட முடிவு செய்தார். அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அப்பகுதி மக்கள் தன் குழந்தைகளுக்கு பென்னிக்விக் என பெயர் சூட்டி அழைக்கலாயினார். மாறியல்லது காரியமில்லை. மழையே பயிர்கூட்டமும் உயிர்கூட்டமும் மகிழ்ச்சியாக வாழ பெருந்துணை செய்கின்றது. மழை உழவுக்கு உதவுகிறது. விதைத்த விதை 1000 பெருகுகிறது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வழிவகுக்கிறது. நீரின் இன்றியமையாமை குறித்த பாடல்களை எழுதுக. நீரின் இன்றியமையாமை வள்ளுவரின் கூற்று. மண்ணீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண். சங்கப்பாடல் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. இவைகள் நீரின் இன்றியமையாமையை உணர்த்துகின்றன. நீரே ஆதாரம் குறிப்பு வரைக. நீரே ஆதாரம். மனித வாழ்வின் அடிப்படை தேவைகள் உணவு, உடை, உறைவிடம். இவற்றுள் முதலிரண்டும் வேளாண்மையை ஆதாரமாக கொண்டவை. வேளாண்மை நீரை ஆதாரமாக கொண்டவை. இதற்கான பாசன திட்டமே கரிகாலச்சோழன் கட்டிய கல்லணையாகும். உயிரெழுத்தில் தொடங்கும் நீர்நிலைகள் ஏதேனும் 5 எழுதுக. அகழி கோட்டையின் புறத்தை அகழ்ந்து அமைக்கப்பட்ட நீர் அரண். அருவி மலைமுகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது. 6 பெருகி ஓடும் நதி. ஆழிக்கிணறு கடலருகே தோண்டி கட்டிய கிணறு. இளஞ்சி பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். ஊருணி மக்கள் பருகும் நீர் உள்ள நீர்நிலை. ஊற்று நிலத்தடியிலிருந்து நீர் ஊறுவது. ஏரி வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். நீர் சேமிப்பின் நீர்நிலைகளை எழுதுக. 6 ஏரி கிணறு குளம் கால்வாய் கடல் ஆழிக்கிணறு அருவி குண்டு மற்றும் ஊருணி ஆகியவற்றில் நீர் சேமித்து வைப்பர். அடுத்த தலைமுறைக்கும் தண்ணீர் தேவை. அதற்கு நாம் செய்ய வேண்டியவற்றை எழுதுக. அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்தோங்கிய இன்றைய வாழ்வில் தண்ணீர் பஞ்சம் உருவாகத் தொடங்கியதை எண்ணி பார்க்க வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியவை. நிலத்தடி நீர்வளம் குறியாமல் பாதுகாக்க வேண்டும். இதற்கு ஏரிகளையும் குளங்களையும் முறையாக தூர்வாரி பராமரிக்க வேண்டும். அறிவியல் அணுகுமுறையில் மழை நீர் தேக்கி வைத்து பாசனத்திற்கு பயன்படுத்த வேண்டும். மழை பொழிவை ஆக்க நிலையில் பயன்படுத்தும் செயல் திட்டங்களை உருவாக்க வேண்டும்.
இயற்கை நமக்கு தந்த தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். மரபார்ந்த அணுகுமுறைகளை பின்பற்ற வேண்டும். குளம், ஏரி, கால்வாய், கிணறு போன்ற நீர்நிலைகளின் பாதுகாப்பு குறித்தும் மழை நீர் சேகரிப்பின் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழர் காடும் உடையது அரண். இக்குரல் கூறும் நாட்டின் அறங்கள் யாவை? நாட்டின் அரண்களான உள்ளவை நான்கு. மணிபோல் தெளிந்த நீர் நீர் அரண், வெட்ட வெளியான நிலம் நில அரண், மலை மலை அரண், அழகிய நிழல் உடைய காடு காட்டு அரண் முதலியன ஆகும். குளித்தல் மற்றும் நீராடல் குறிப்பு எழுதுக. குளித்தல். குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பது பொருள் அல்ல. சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்படைந்த உடலை குளிர வைத்தல் என்பதே அதன் பொருள். குளிர்த்தல் குளித்தல் இதனை கூறியவர் தோ பரமசிவன். குள்ள குளிர குடைந்து நீராடி என்றார் ஆண்டாள். தெய்வ சிலைகளை குளிர்க்க வைக்க திருமஞ்சனம் ஆடல் என்பர். நீராடல். சிற்றிலக்கியமாகிய பிள்ளைத்தமிழில் நீராடல் பருவம் என்ற ஒரு பருவம் உண்டு. நாட்டுப்புறங்களில் சாமியாடிகளுக்கு மஞ்சள் நீர் கொடுத்து அருந்தச் செய்வதும் நீராட்டுவதும் நடைமுறையில் உள்ளன. திருமணமான பின் கடலாடுதல் என்ற நிகழ்வு. இறப்புச் சடங்கில் உடலை நீராட்ட நீர்மாலை எடுத்து வருதல் என்ற நிகழ்வு. அம்மை நோய் கண்டவர்க்கு தலைக்கு தண்ணீர் ஊற்றியாகிவிட்டதா என்று கேட்கும் வழக்கம். வாரந்தோறும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை சன்னி நீராடு என்றார் ஔவை. இவ்வாறாக தமிழக மக்களின் குடும்பம் தொடங்கி சமூகம் வரை தண்ணீர் முக்கிய பங்காற்றுகிறது. நன்றி, வணக்கம்.